வணக்கம். உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3 இருக்க 4வது சமம் பார்ப்போம். 4வது சம் படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம் fx இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. இதை பொறுத்து 4 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். fx இன் மூலமாக f(9) = 2 என்பது தெளிவாகிறது. வரைபடத்தை பார்ப்போம். வரைபடத்துல எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் கொடுத்திருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு f(x) னு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. அடுத்து f(9) = 2. ஒய் ஈக்குவல் டு f(x). f(9) = 2 கொடுத்திருக்காங்க. அப்ப x 9 ஆ இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 2 இருக்கும். இங்க பாப்போம், x-ஓட மதிப்பு 9 இங்க இருக்கு. 9க்கு நேராக இந்த f(x)ன்ற லைனை எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த 9க்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சா இந்த இடத்துல டச் பண்ணும். ஸோ இதுக்கு நேராக ஒய் மதிப்பு என்னன்னு பார்ப்போம், 2. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, f(9) = 2. இதை பயன்படுத்தி பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, f(0)ஓட மதிப்பு. அப்போ எக்ஸ் அச்சில் 0 இங்கே இருக்கு. இந்த இடத்துக்கு மேலே ஒரு கோடு வரைஞ்சா இந்த 0 இருந்து வர்ற கோடு இந்த f(x)ன்ற லைனை எங்கே டச் பண்ணுது? இந்த இடத்துல. அப்போ ஒய்யோட மதிப்பு 9 இருக்கும். எக்ஸ் 0 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 9 இருக்கும். அடுத்தது f(7). எக்ஸோட மதிப்பு 7 இருக்கும்போது இதுக்கு நேராக இருக்கிற லைன் f(x)ஐ எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த இடத்துல. இப்போ இதுக்கு நேராக ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 6. அதுக்கடுத்து f(2). அப்போ எக்ஸோட மதிப்பு 2 இருக்கும்போது இதுக்கு நேராக வர்ற கோடு f(x)ன்ற லைனை எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த இடத்துல. இதுக்கு நேராக ஒய்யோட மதிப்பு 6. அடுத்தது f(10). எக்ஸோட மதிப்பு 10 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு 10 இருந்துச்சுன்னா இந்த 10 எந்த இடத்துல f(x)ன்ற லைனை டச் பண்ணுது? அதுக்கு நேராக வர்றதான் ஒய் மதிப்பு. இது இந்த இடத்துல தான் f(x)ன்ற லைனை டச் பண்ணுது. அப்போ இதுக்கு நேராக இருக்கிறது 0. அப்போ ஒய்யோட மதிப்பு 0. எக்ஸ் 10 இருக்கும்போது ஒய்யோட மதிப்பு 0. அடுத்தது 2வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸின் எம் மதிப்பிற்கு f(x) = 1. அதாவது ஒய்யோட மதிப்பு 1 இருந்துச்சுன்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஒய்யோட மதிப்பு 1. இதுக்கு நேராக வர்ற கோடு f(x)ஐ எந்த இடத்துல டச் பண்ணுது? இந்த இடத்துல. இந்த இடமானது 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ எக்ஸின் மதிப்பானது 9.5 இருக்கும். அடுத்தது 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, படம் 1.16 மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இந்த படத்தை பொறுத்து நம்ம மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். மதிப்பகத்தை எப்போவுமே கணத்துக்குள்ளே எழுதணும். இந்த படத்தை பொறுத்து பொதுவாக எழுதுறோம். எக்ஸ்ன்ற ஒரு உறுப்பு எடுத்துக்கிட்டா அந்த எக்ஸ் எப்படி இருக்கும்? 0 to 10 வரைக்கும் இருக்கும். ஸோ 0 to 10 வரைக்கும் இருக்கும். 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 0 பெரிதாகவும் இருக்கலாம், 10க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், 10 விட சிறியதாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஆனது மெய்யெண்களில் இருக்கும். பொதுவாகவே வரைபடத்தில் வர்ற எண்களை நம்ம மெய்யெண்கள் தான் குறிப்பிடுவோம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த இடத்துல 2.5 வரலாம், 3.5 வரலாம், 9.5 வரலாம். ஸோ பொதுவாக நம்ம குறிக்கும் போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். வரைபடத்தில் வர்ற எண்களை மெய்யெண்களில் தான் குறிப்போம். அடுத்தது வீச்சகம் கேட்டிருக்காங்க. மதிப்பகம்னா எக்ஸ் அச்சில் வர்ற உறுப்புகளை எடுத்துக்குவோம், வீச்சகம்னா ஒய் அச்சில் வர்ற உறுப்புகளை எடுத்துக்குவோம். அப்போ கணத்துக்குள்ள ஒய், இந்த ஒய் 0 to 9 வரைக்கும் இருக்கலாம். அப்போ 0 <= 1 ஒய். ஒய் 0 இருக்கலாம், 0 பெரிதாகவும் இருக்கலாம். <= 9. 9 இருக்கலாம் அல்லது 9 விட சிறியதாகவும் இருக்கலாம். ஸோ ஒய்யானது 0 to 9 வரைக்கும் இருக்கும். நம்ம வரைபடத்தில் வர்ற எண்களை மெய்யெண்களாக தான் குறிப்போம். ஸோ ஒய் பிலாங்ஸ் டு ஆர். உங்களுக்கு புக்கில் இங்கே ஆன்சர் எக்ஸ் சச் தட் 0 <= 9, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸும் எடுத்துக்கலாம். பொதுவாகவே நம்ம வீச்சகத்தை ஒய்னு எடுத்துக்குவோம், அதனால ஒய்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் தவறில்லை, ஒய்னு எடுத்துக்கிட்டாலும் தவறில்லை. ஸோ ரெண்டு ஆன்சரும் கரெக்டு தான். அடுத்தது 4வது சம் என்ன கேட்டிருக்காங்க, எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழல் உரு என்ன? அதாவது f(r) என்னன்னு கேட்குறாங்க. எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுரு, எக்ஸ் 6 இருக்கும்போது f(x) அதாவது ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே எக்ஸ் அச்சில் 6 இங்கே இருக்கு.
இதுக்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சா அது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற லைனை எங்கே டச் பண்ணும்? இந்த இடத்துல. இதுக்கு நேராக ஒய் மதிப்பு என்ன? அஞ்சு. எஃப் ஆஃப் ஆரோட மதிப்பு அஞ்சு. ஆறின் நிழல் ஒரு அஞ்சு. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.